ஸ்டேட்ல இருக்க ஒரு சப்ஸ்டன்ஸ் மேல நடக்க முடியுமா? அது ஒரு ஆக்டிவிட்டியா செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டாம் அண்ட் ஜெரில இந்த சீன்ல டாம் தண்ணில விழுந்ததோ தரையில விழுந்த மாதிரி உடைஞ்சு போகும். அதுக்கப்புறம் வாட்டர்ல சிங்க் ஆகும். இந்த சீன்ல வாட்டர் சாலிட் மாதிரி பிஹேவ் பண்ணும். அண்ட் அட் தி சேம் டைம் லிக்விட் ஸ்டேட்லயும் இருக்கும். இது ரியல் வேர்ல்ட்ல பாசிபிளானா? எஸ் இட் இஸ் பாசிபிள். அதுதான் நான் நியூட்டானியன் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்வாங்க. அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃப்ளூயிட் எவ்வளோ வேகமாக ஃப்ளோ ஆகுதுன்னு மெஷர் பண்ணுறது தான் விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ரேட் ஆஃப் ஃப்ளோ. ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகும், வேரஸ் ஹனி ஸ்லோவாக ஃப்ளோ ஆகும். அதுதான் விஸ்காசிட்டி டிஃப்ரென்சஸ். நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டின்னா ஃப்ளூயிடோட விஸ்காசிட்டி ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகாது. எந்த லிக்விட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டிக்கு ஒத்து போகாதோ அதுதான் நான் நியூட்டானியன் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. நியூட்டானியன் ஃப்ளூயிட்க்கும் நான் நியூட்டானியன் ஃப்ளூயிட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா அதோட விஸ்காசிட்டி ப்ராப்பர்ட்டி தான். நியூட்டானியன் ஃப்ளூயிட்ல விஸ்காசிட்டி எப்பவுமே சேமாக இருக்கும். பட் நான் நியூட்டானியன் ஃப்ளூயிட்ஸில் ப்ரெஷர் அப்ளை பண்ணதும் அதோட விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அது சாலிடாக பிஹேவ் பண்ணும். ப்ரெஷரை ரிமூவ் பண்ணிட்டா அது லிக்விடாக மாறிடும். இப்போது கான்ஸ்டார்ச் பவுடரில் தண்ணியை ப்ரொபோஷனலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றியில் அடித்தா அது ப்ரெஷரில் சாலிடில் அடித்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸ்லோவாக வச்சா அது லிக்விடாக பிஹேவ் பண்ணும். கொஞ்சம் நிறைய கான்ஸ்டார்ச் பவுடர் அண்ட் வாட்டரை பெரிய டப்பில் மிக்ஸ் செஞ்சால் இந்த மாதிரி நம்ம ஃப்ளூயிட் மேலே நடக்கலாம், ஜம்ப் பண்ணலாம். பட் ஐடியாலாம் நின்னா சிங்க் ஆகிடுவோம். இந்த மாதிரி சயின்ஸ் ஆக்டிவிட்டிஸை தெரிஞ்சுக்க திங்கிங் லேப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.